ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் தடவுறப்ப முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்க்க போகிறேன், எந்த பக்குவத்தில் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது கொஞ்சமாக வெங்காயம், வந்து ஒரு ஹாஃப் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். இன்றைக்கி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடியான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஹேரில் தடவுறப்போ உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த வெங்காயம் வந்து ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியவும் நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த வெங்காயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் வெங்காயத்தை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுக்கக்கூடியது கருஞ்சீரை வந்து ஆட் பண்ண போகிறோம். முடியை வந்து நல்லா கருகருன்னு கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ஒரு ஹைலைட்டானது. இந்த இது எந்த அளவுக்கு கருமையாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடியவும் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, வெந்தயம் தான் ஆட் பண்ண போகிறோம். முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் அப்படின்னே சொல்லலாம். முடியில் இருக்கக்கூடிய அந்த பொடுகுத்தன்மை, முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள்னு சொல்லி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ஒரு ஹைலைட்டானது. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம வெந்தயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கஞ்சிரம் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது வேப்பிலை பொடி தான். வேப்பிலை வந்து அது மட்டும் இல்லாமல் பெயின், பொடுகு, முடியில் ஏற்படக்கூடிய அரிப்புகள்னு சொல்லி எல்லாத்தையுமே சரிவேல் கொடுக்குறதுக்கு வேப்பிலை பொடி வந்து ஒரு ஹைலைட்டானது. ஒரிஜினல் வேப்பிலை கிடச்சிச்சின்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம கருவேப்பிலையோட பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியை நல்லா கருகரும் நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள். இது இன்டேக்காகவும் சரி, நம்ம ஹேரில் தடவுறப்பையும் சரி, முடியை நல்லா கருகரும் மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை மறைய வச்சு இளநரை இருக்குன்னா அதையும் நீக்கி கொடுக்கும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம கருவேப்பிலையோட பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூனுக்கு கருவேப்பிலையோட பொடியை சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணியில் இது எல்லாமே மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலை பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு லாஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம், இல்லை விட்டமின் டி கேப்சூல்னாலும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஹேரில் தடவுறப்போ முடியை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ ஒரு 4 சொட்டுக்கு நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு அருமையான பக்குவத்தில் ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிட்டுனே சொல்லலாம். இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு நம்ம ஒரு மைல்டான சீயக்காய் இல்லை ஷாம்பு போட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.